Hello children, I hope you are all safe at home. In this English class, we are going to see nouns. What is meant by a noun? A noun is the name of a person, animal, place, thing or feeling. A noun is the name of a person, animal, place, thing or feeling. Noun, அப்படின் நம்ம எது சொல்கிறோம்? ஒரு ஆளோட பேரோ, ஒரு பர்சனோட பேரோ, ஒரு ஹியூமன் பீயிங்கோட பேரோ, பாய், கேர்ள், ராம் அந்த மாதிரி சொல்கிறது. நேம் ஆஃப் அ அனிமல், கேட், டாக் அந்த மாதிரி சொல்லும் போதும், பிளேஸ், பிளேஸ்னால் எங்கள் ஹவுஸ், ஸ்கூல் அந்த மாதிரி, டெல்லி, சென்னை அந்த மாதிரி பிளேஸஸ் சொல்லும் போதும், திங், சேர், டேபிள், சோஃபா அந்த மாதிரி திங்ஸை சொல்லும் போதும், ஃபீலிங், ஹாப்பினஸ், சேட்னஸ், ஆங்க்ரி, ஹங்க்ரி இந்த மாதிரி ஃபீலிங்ஸை சொல்லும் போதும் நம்ம நவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அ நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ பர்சன், அனிமல், பிளேஸ், திங் ஆர் ஃபீலிங். அ நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ பர்சன். நவுன் வந்து ஒரு பர்சனை குறிக்கும் போதும், அனிமலை குறிக்கும் போதும், ஒரு பிளேஸை குறிக்கும் போதும், திங்ஸை சொல்லும் போதும், நம்ம ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போதும் நவுன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சீ காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன் அண்ட் மெட்டீரியல் நவுன்ஸ். ஓகே, அட் ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ காமன் நவுன். வாட் இஸ் மீன் பை அ காமன் நவுன்? வேர்ட்ஸ் தட் ஆர் த காமன் நேம்ஸ் ஃபார் பர்சன், animals, places and things are called common names. Name of a person, place, animal, things வந்து noun. அந்த மாதிரி திங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு காமனான பேர் சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் காமன் நவுன். அ காமன் நவுன் நேம்ஸ் எனி பர்சன், பிளேஸ், திங் ஆர் ஐடியா. காமன் நவுன்ஸ் ஆர் நாட் கேபிட்டலைஸ்டு அண்ட் அன்லஸ் தே கம் அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ். காமன் நேம் அப்படின்னா பர்டிகுலராக சொல்லவே மாட்டாங்க, பொதுவாக தான் சொல்லுவாங்க. நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், அனிமல், திங்ஸ், ஃபீலிங்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு காமன் நவுன் பொதுவாக தான் சொல்லுவாங்க, பர்டிகுலரைஸ்டாக சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சர், பேஸ்கெட் பால், சிட்டி, பாய், கேர்ள் அந்த மாதிரி. ஓகே, அ காமன் நவுன் நேம்ஸ் எனி பர்சன், பிளேஸ், திங் ஆர் ஐடியா. காமன் நவுன்ஸ் ஆர் நாட் கேபிட்டலைஸ்டு. காமன் நவுன்ஸ் வந்து கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகாது அன்லஸ் தே கம் அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள், டீச்சர், பேஸ்கெட் பால், சிட்டி. நவுன் வி ஆர் கோயிங் டு சி ப்ராப்பர் நவுன்ஸ். ப்ராப்பர் நவுன்ஸ் மீன்ஸ் பர்டிகுலரைஸ்டு, பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்கிறது. ஓகே, இட் இஸ் கேபிட்டலைஸ்டு. கேபிட்டலைஸ்டுனா கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நேம் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் பர்சன், பிளேஸ் ஆர் திங். ஒரு ஒரு பிளேஸையும் ஒரு பர்சனோ ஒரு திங்ஸையும் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது, தட் இஸ் கால்ட் ப்ராப்பர் நவுன்ஸ். Proper nouns will be capitalized no matter where it occurs in a sentence. In the sentences la enga vandalum proper noun vandu capital la dhaan start aagum, but common noun vandu capital la start aagudhu, beginning of the sentences mattum dhaan start aagum. Ana common ah solliduvanga idhu dhaan appdin particularize panni solla maatanga. Common noun ku common ave solliruvanga, proper noun ku particular ah specific ah பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க, தட் இஸ் ப்ராப்பர் நவுன் இஸ் கேபிட்டலைஸ்டு. ஓகே, கிளியர் சில்ட்ரன்? சில்ட்ரன் சீ த எக்ஸாம்பிள் ஃபார் ப்ராப்பர் நவுன். மேக், மேக் இஸ் அ நேம் ஆஃப் அ பாய். நான்சி, நான்சி இஸ் அ நேம் ஆஃப் அ கேர்ள். புஷி, புஷி இஸ் அ நேம் ஆஃப் அ புஷி கேட். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பேரை சொல்லி பர்டிகுலரைஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணுறது. ஓகே, now see the example for proper noun and common noun. Proper noun, I am a special name for a person, place or thing. Proper noun vandu person ku ellarthukku oru oru per irukum, enakku oru per irukku, ungalku oru per irukku, unga friends ku ellathukku aalukku oru per irukkalaya, andha madri specific name for a person, place, places ku ellathukku oru name irukku, Chennai, Delhi, Bangalore, Kolkata andha madri name irukkalaya, adhe mari things, things, pencil, eraser, pen, note, book andha madri, சாரி இங்கிலீஷ் புக், மேக்ஸ் புக் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நேம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணுறது ப்ராப்பர் நவுன். ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா அது தட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ராப்பர் நவுன். காமன் நவுன்,
common noun. I am a common name for a person, place or things. ஒரு பர்சனுக்கு ஒரு பர்சனை காமனாக சொல்கிறது, அந்த பிளேஸையும் காமனாக சொல்கிறது, அந்த திங்ஸையும் காமனாக சொல்கிறது. காமனான அந்த ஹோல சொல்கிறது. பர்சன் எப்படி சொல்லுவாங்க, டீச்சர், டாக்டர், பெயிண்டர், அந்த மாதிரி காமனாக சொல்கிறது. இப்போ ரவி இஸ் அ பெயிண்டர் அப்படின்னா ரவி வந்து ப்ராப்பர் நவுன், பெயிண்டர் அப்படிங்கிறது காமன் நவுன். அதே மாதிரி பிளேஸ் சொல்லும்போதும் அதே மாதிரி காமனாக சொல்லிடுறது, திங்ஸ் சொல்லும்போதும் காமனாக சொல்கிறது. பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு தனியாக ஒரு நேம் இருக்குது, தனியாக ஒரு இடத்தையோ தனியாக அந்த அந்த திங்ஸோட நேமை பற்றி சொல்கிறதோ அந்த பர்சனோட நேமை பற்றி பர்டிகுலரைஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் மட்டும்தான் தட் இஸ் ப்ராப்பர் நவுன். அது இல்லாமல் அப்படியே ஆன் த ஹோலாக காமனாக சொல்லிட்டு போகிறது, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி காமனாக சொல்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் காமன் நவுன். ஹியர் proper and common nouns. A noun is a person, place or thing. Proper noun, Mrs. Smith, specific capitalized. Mrs. Smith அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா it's called as a proper noun. Mrs. Smith அவங்க வந்து ஒரு லேடி, Mrs. Smith, ஸ்மித்தோட ஒய்ஃப் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதுனால this is called as a proper noun. நெக்ஸ்ட் காமன் நவுன் பென்சில், ஜென்ரல் நாட் கேபிட்டலைஸ்டு. பென்சில் அப்படின்ட்டு இருக்குது, பென்சில்னால் அது என்ன பென்சில், என்ன கலோ, அந்த மாதிரி எந்த டீட்டெயிலுமே சொல்லலை. ஸோ இட் இஸ் கிவ்ஸ் அ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ காமன் நவுன். காமனாக பென்சில்னு தான் சொல்லியிருக்காங்க, அதனால் இது கேபிட்டலைஸ்டும் கிடையாது, ப்ராப்பர் நவுனும் கிடையாது. பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் மட்டும்தான் தட் இஸ் ப்ராப்பர் நவுன். ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காக அந்த ஹோலாக அப்படியே சொல்லிட்டு போ சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் காமன் நவுன். ஜென்ரல் நேம்ஸ் ஃபார் காமன் நவுன்ஸ். ஜென்ரலாக நம்ம காமன் நவுனில் எந்தெந்த மாதிரி சொல்லுவோம், லேடி, பாய், போஸ்ட்மேன், டீச்சர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பர்சன்ஸில் நம்ம காமன் நவுனுக்கு ஜென்ரலாக சொல்லிவிடுவோம் இல்லையா, லேடி, பாய், போஸ்ட்மேன், டீச்சர், டாக்டர், அந்த மாதிரி சொல்லிவிடுவோம். தட் இஸ் ஜென்ரல் நேம்ஸ் ஃபார் அ காமன் நவுன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபோர் காமன் நவுன். அந்த டே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு காமன் நவுன். வாரங்கள், தமிழில் சொன்னால் வாரங்கள், வாரம் அப்படின்னு சொன்னால் அது காமன் நவுன். ஆனால் அந்த இது சொல்கிறோம் இல்லையா, டே சொல்கிறோம் இல்லையா, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, அது வந்து ப்ராப்பர் நவுன். ஏன்னா ஒரு ஒரு நாளுக்கும் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக ஒரு டே, ஒரு டேக்கு ஒரு நேம் இருக்குது. ஸோ அந்த 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 டேக்கான நேமை சொல்லும்போது நம்ம ப்ராப்பர் நவுன் யூஸ் பண்ணணும். ஆண்ட ஹோல திஸ் வீக் அப்படின்னு சொன்னால் அது காமன் நவுன். திஸ் வீக், நெக்ஸ்ட் வீக் அப்படி சொன்னோன்னா அது காமன் நவுன். நெக்ஸ்ட் வீக் மண்டே, நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே, அந்த மாதிரி அந்த டேவை மென்ஷன் பண்ணாங்கன்னா அது ப்ராப்பர் நவுன். லைக்வைஸ் மந்த் அப்படின்னு சொன்னால் எல்லா மாதத்தையும் சேர்த்து சொல்லிடுறோம், மந்த், இயர் அப்படி சொல்லும்போது நம்ம காமன் நவுன் யூஸ் பண்ணுவோம். இதுவே நேம் ஆஃப் த மந்த் என்னென்ன சொல்லுவோம், ஜான்வரி, ஃபிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இது எல்லாமே வந்து ப்ராப்பர் நவுன். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு மந்த்துக்கும் ப்ராப்பராக ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக ஒரு நேம் இருக்குது. ஸோ நேம் ஆஃப் த மந்த் எல்லாமே வந்து ப்ராப்பர் நவுன். மந்த், இயர் அப்படின்னு பொதுவாக சொல்கிறது வந்து காமனாக சொல்கிறது வந்து காமன் நவுன். ஓகே சொல்கிறேன். நவ் டேக் யூர் புக், பேஜ் நம்பர் 18, தேர்ட் டாபிக, நவுன்ஸ். இன் திஸ் நவுன்ஸ் வி ஆர் கோயிங் டு சி காமன், ப்ராப்பர், கலெக்டிவ் அண்ட் மெட்டீரியல் நவுன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரைட் ஆல் த நவுன்ஸ் யூ கேன் சீ இன் த பிக்சர். ஹவு மெனி டிட் யூ ஃபைண்ட்? ஸோ சீ த பிக்சர், அது என்ன என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க, தாஜ்மஹால் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்து அதில் உங்களுக்கு தெரிகிற நவுன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ஸோ என்னென்ன நவுன்ஸ் இருக்கும், தாஜ்மஹால் இட்ஸ் அ நேம் ஆஃப் அ திங், ஃப்ளார்ஸ் இருக்குது, லீவ்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, கிளவுட்ஸ் இருக்குது, ஸ்கை இருக்குது, வாட்டர், கிராஸ், ரோடு, எவ்ரி திங் இஸ் கால்ட் அஸ் அ நவுன்ஸ். ஓகே, ஸோ வாட் ஆர் ஆல் த நவுன்ஸ், தாஜ்மஹால், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், birds, cloud, sky, water, grass, road. You have to write these nouns in your book. Next, read these sentences. Rohan and Raju are friends. The parrot flew out of the cage. My cat drinks milk every day.
All the words in bold or naming words are nouns. So, in the sentences, la, bold letters, la, the black la konjam da kuduthirukanga laya, Rogan, Raju, it's a name of a person. Adukapra friends, parrot, cage, cat, milk, day, idu ellame vandu nouns. Nouns are the names of a people, animals, place and things. Nouns edhella sollu names of a person, animals, place and things. Okay. Next, Roman number A. Circle the nouns in the sentences. So you have to circle the nouns. What is meant by a noun? Nouns are the names of people, animals, place and things. Idellathime you have to circle. Okay, see the first one. Mother kept the spoons, dishes and bowls on the shelf. So what are all the nouns here? Mother, name of a person, spoons, name of a thing, dishes, name of a thing, bowl, name of a thing, shelf is the name of a thing. So you have to circle. Mother, spoon, dishes, bowls and shelves. See the second one. The goat chew the curtain. The goat enna panna the curtain and the screen melludu. So goat is a name of animal, you have to circle. Curtain is a name of a thing, you have to circle. Third one, the whale is a mighty creature. The whale na enna the thimingilam. The whale is the mighty creature. Periya oru creature nu solranga. So whale is a name of animal, creature is a name of a thing, so you have to circle. Fourth one, the doctor gave me some medicines. The doctor is a name of a person, medicines is a name of a thing, so you have to circle the nouns. Fifth one, there is a banana tree near my house. Yen veettu pakkathula vaala maram irukku appdin solranga. So banana tree is a name of a thing. My house is also a name of a thing. House is a name of a thing. So you have to circle. Sixth one, Pune is a big city. Pune abdingra city vandu romba periya nagaram appdin solranga. So Pune is a name of a place. City is a name of a thing. So you have to circle. Seventh one, I like to eat mangoes in summer. Enakku summer la mango saapradhu romba pidikum. So mangoes is a name of a thing, you have to circle. Summer is also a name of a thing. Eighth one, so far Hajini and Shanta are my friends. So these three names are called name of a persons and friends are name of a thing. So you have, sorry, friends are name of a person, so you have to circle. Are you clear, children? Next one, take page number 19, common and proper nouns. Read what Harish says about himself. Harish enna solranu thanna patti enna solranu read panunga appdin solranga. I am a boy, my name is Harish. I love my mother and father. The words boy, Harish, mother and father are names of people. So Harish enna solranga, naan vandu oru boy, en peru Harish. I love my mother and father. எனக்கு எங்கள் அப்பாவும் அப்பாவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வேர்ட்ஸ் பாய், ஹரீஷ், மதர், ஃபாதர் ஆர் நேம்ஸ் ஆஃப் பீப்புள், பீப்புளோட நேம்ஸு சொல்லுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ நவுன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் அ பெட் கேட், ஹர் நேம் இஸ் பெல்லா, ஷீ இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் த டாக். என்கிட்ட ஒரு பெட் கேட் இருக்குது, அவளோட நேம் வந்து பெல்லா, அது வந்து டாகை பார்த்து பயப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. த வேர்ட்ஸ் கேட், பெல்லா அண்ட் டாக் ஆர் நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். இந்த சென்டென்சஸில், சாரி, இந்த சென்டென்ஸில் கேட், பெல்லா, டாக் அப்படிங்கிறது நவுன்ஸ். ஏன்னா இது நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ லிவ் இன் த சிட்டி ஆஃப் டெல்லி. My school is near my house. நான் வந்து டெல்லியில் சிட்டியில் இருக்கேன், அந்த சிட்டியில் என் வீட்டு பக்கத்துலேயே என் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த வேர்ட்ஸ் சிட்டி, டெல்லி, ஸ்கூல், ஹவுஸ் ஆர் நேம் ஆஃப் அ பிளேசஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ நவுன். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஏட் டூ மேங்கோஸ்,
I ate two bananas for breakfast. I usually have a sandwich and a milkshake. நான் வந்து டூ பன் ரெண்டு நான் காலையில் சாப்பாட்டுக்கு ரெண்டு பனானா சாப்பிட்டேன். வழக்கமாக நான் வந்து சாண்ட்விச்சும் மில்க் ஷேக்கும் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. த வேர்ட்ஸ் பனானாஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாண்ட்விச் அண்ட் மில்க் ஷேக் ஆர் த நேம்ஸ் ஆஃப் அ திங்ஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ நவுன்ஸ். ஓகே, த வேர்ட்ஸ் பாய், மதர், ஃபாதர், கேட், டாக், சிட்டி, ஸ்கூல், ஹவுஸ், பனானாஸ், பிரேக்ஃபாஸ்ட், sandwich and milkshake are names common to all the persons, places, animals or things of the same kind. இதில் கொடுத்துருக்க boy, mother, father, cat, dog, city, school, house, bananas, breakfast, sandwich, milkshakes இந்த names எல்லாமே காமன் டு த ஆல் பர்சன், காமனாக எல்லா பர்சனுக்கும் எல்லா பிளேஸஸ்க்கும் எல்லா அனிமல்ஸ்க்கும் எல்லா திங்ஸுக்கும் சொல்கிறது. நாட் பர்டிகுலராக நம்ம எதுவுமே சொல்லவே இல்லை. எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், எல்லாமே பனானா சாப்பிடுவோம், எல்லாருமே சாண்ட்விச், எல்லாருமே மில்க் ஷேக், எல்லாத்துக்கும் மதர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஃபாதர் இருக்காங்க. எல்லா பாயும் நம்ம பாயின்னு தான் கூப்பிடுவோம், எல்லா ஸ்கூலும் நம்ம ஸ்கூலுன்னு தான் சொல்லுவோம், எல்லா டாகு பெட் கேட்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம காமனாக தான் சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்ட் காமன் நவுன்ஸ். த வேர்ட்ஸ் ஹரீஷ், பெல்லா அண்ட் டெல்கி ஆர் த நேம்ஸ் ஆஃப் பர்டிகுலர் பர்சன்ஸ், அனிமல்ஸ் ஆர் பிளேசஸ். இந்த மூணு வேர்டு மட்டும், என்ன மூணு வேர்டு, ஹரீஷ், பெல்லா, டெல்கி, இந்த மூணு வேர்டு மட்டும் பர்டிகுலராக ஒரு பர்சன்னு குறிக்கிறாங்க. ஹரீஷ் அப்படிங்கிறது ஒரு பாய், பெல்லா அப்படிங்கிறது ஒரு கேட், டெல்கி அப்படிங்கிறது ஒரு சிட்டி. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக சொல்கிறனால திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ப்ராப்பர் நவுன். Okay children, words that are the common names for persons, animals, places and things are called common nouns. Words that are the and the ஒரு வேர்டு காமனான பர்சனுக்கும் காமனாக எல்லா பர்சனுக்கும் பிளேஸஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் திங்ஸுக்கும் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து காமன் நவுன். ஒரு வேர்டையே நம்ம பர்டிகுலராக ஒரு பர்சனுக்கோ ஒரு பிளேஸ்க்கோ ஒரு அனிமல்ஸ்க்கோ ஒரு திங்ஸ்க்கோ நம்ம சொல்கிறோன்னா தட் இஸ் கால்ட் ப்ராப்பர் நவுன். நவ் இன் த சேம் பேஜ் ரோமன் நம்பர் பி, சர்க்கிள் த வேர்ட்ஸ் தட் ஆர் நாட் காமன் நவுன்ஸ். இதில் எது காமன் நவுன்ஸ் இல்லையோ அதை சர்க்கிள் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்பர் நவுனை சர்க்கிள் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பேக், பெட், பிஸ்கட், மாயா. பேக் எல்லாத்து பேக்கும் பொதுவாக நம்ம சொல்லுவோம், பெட்டு எல்லா பெட்டையும் சொல்லுவோம், பிஸ்கட் எல்லா பிஸ்கட் இருக்குது, க்ரீம் பிஸ்கட் இருக்குது, மேரிகோல்டு இருக்குது, குட் டே இருக்குது, அந்த மாதிரி நிறைய பிஸ்கட் இருக்குது. மாயா அப்படிங்கிறது ஒரு பெண், ஒரு பொண்ணோட பர்டிகுலரான நேம் சொல்கிறாங்க, ஷீஸ் மாயா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பர்டிகுலராக சொல்கிறனால மாயா இஸ் த proper noun. So you have to circle Maya. Second one, cup, plate, china, spoon. So cup, plate, spoon எல்லாமே ஒன்றோட ஒன்று ரிலேட்டடாக காமன் நவுனில் கொடுத்துருக்காங்க. இதில் ஆட் ஒன் அவுட்டாக சைனா அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு சர்க்கிள் சைனா இஸ் த ஸ்பெசிஃபிக் நேம் ஃபார் அ கண்ட்ரி. ஸோ யூ ஹாவ் டு சர்க்கிள். தேர்ட் ஒன், பிரெட், பட்டர், சீஸ், அமுல். பிரெட், பட்டர், சீஸ் இது எல்லாமே காமனாக நம்ம பால்லேருந்து தயாரிக்கிறோம். அமுல் இஸ் அ பிராண்டட் நேம், அந்த அதுக்கு நம்ம கொடுக்குற நம்ம வச்ச ஒரு பிராண்டட் நேம் தான் அமுல். ஸோ பர்டிகுலராக அமுல் பிராண்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறனால இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன். ஸோ யூ ஹாவ் டு சர்க்கிள். ஃபோர்த் ஒன், பிரேக், சாக்லேட், கேக், மில்க். Chocolate, cake, milk are eatables for all common things. So it is called as a common noun. Break, it's a particularly specified. So it is a proper noun. You have to circle. Fifth one, boy, Mumbai, girl, man. Boy, girl, man is a name of a person. Mumbai is a name of a city. So this is odd one out, Mumbai. It's a particularly
Mumbai is the name of a city, so it is specified. So you have to circle Mumbai. Sixth one, dog, mouse, Tommy, cat. Dog, mouse, cat are the animals. It is called as a common noun. Tommy is the particular Tommy specify panni sollirukanga. It's a name of a dog or cat, anything else, it may be anything else. So you have to circle Tommy. Seventh one, Annie, chair, table, book. Chair, table, book is a name of a thing. Annie அப்படின்னு ஒரு கேர்ள் நேம், கேர்ளை சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக ஆனி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன், யூ ஹாவ் த சர்க்கிள். சேர், டேபிள், புக் ஆர் கால்ட் காமன் நவுன்ஸ். நெக்ஸ்ட் எயித் ஒன், ரெயின், கிளவுட், ரவி, ட்ரீ. ரெயின், கிளவுட், ட்ரீ ஆர் கால்ட் காமன் நவுன்ஸ். ரவி இட்ஸ் அ நேம் ஆஃப் அ பாய் ஆர் அ மேன், ஸோ இட்ஸ் ஸ்பெசிஃபைடு. ஸோ யூ ஹாவ் டு சர்க்கிள் ரவி. நெக்ஸ்ட் நைன்த் ஒன், கார்டன், பார்க், இந்தியா, மெடோ. கார்டன், பார்க், மெடோ இஸ் திங்ஸ் இன் த பார்க் ஆர் இட்ஸ் நேம் ஆஃப் அ திங். இந்தியா இஸ் அ நேம் ஆஃப் அ கண்ட்ரி, ஸோ யூ ஹாவ் டு சர்க்கிள் இந்தியா. டென்த் ஒன், நெயில், ஸ்க்ரூ, ஃபிலிப்ஸ், ஹேமர், யூ ஹாவ் டு சர்க்கிள் ஃபிலிப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டேக் பேஜ் நம்பர் 20. You have to pick out the proper nouns and the common nouns in the following sentences. Write pre-P for proper nouns and C for common nouns. Roman number C. First one, Bruno is a big dog. Bruno vandu oru periya doggy. So Bruno appdin particular and the dog oda name sollirukanga. So adanal you have to write Bruno for P, proper noun. Dog, dog for C, common noun. ஏன்னா டாகு இது எல்லா எல்லா டாகுக்கும் நம்ம டாகுன்னு தான் சொல்லுவோம், எல்லா நாய்களையும் நம்ம டாகுன்னு தான் சொல்லுவோம். ஸோ ப்ரூனோ இட்ஸ் அ நேம் ஆஃப் அ டாக், தட் இஸ் வி கால்ட் அஸ் அ ப்ராப்பர் நவுன். டாக் அஸ் அ காமன் நவுன். செகண்ட் ஒன், ஆலி இஸ் அ 7-year-old பாய் அண்ட் மீனா இஸ் அன் 8-year-old கேர்ள். அலி இஸ் அ பாயோட பேர் என்னது? அலி. ஸோ யூ ஹாவ் டு ரைட் பி. Boy is a name of a common name for a boy, C, so you have to write C. Meena is a particular ah solirukku andha ponnu peru Meena nu, so it's a proper noun. Girl for common noun, girl ellathiyume ponnunga nu dhaan solluvom, so adanal girl for C. Third one, Sudha Chandran is a famous dancer. Sudha Chandran appdinu particular ah avinga solirukanaala it's a proper noun. Dancer appdinu common ah solirukanaala dancer vandu common noun. Fourth one, I met my neighbor Mala in the market. Na ennoda neighbor pakkathu veettu kavaranga Malava na market la paathen. So neighbor appdin solradhu common noun. Neighbor na pakkathu veettu kavaranga nu ellathu poduva da solluvom, so it is a common noun. Mala appdin particular ah andha lady oda name solranaala it's a proper noun. P, market, it's a common noun, so you have to write C. Fifth one, Ahmed travels to Kolkata very often. நம்ம அடிக்கடி கொல்கட்டா போவோம், அகமது வந்து கொல்கட்டா போவான். ஸோ அகமத் அப்படின்னு பர்டிகுலராக சொல்கிறனால இது ப்ராப்பர் நவுன். கொல்கட்டா அப்படின்னு பர்டிகுலராக ஒரு ஊரை மென்ஷன் பண்ணுறனால இட்ஸ் ஆல்சோ ஏ ப்ராப்பர் நவுன். சிக்ஸ்த் ஒன், த டைகர் இன் திஸ் கேஜ் இஸ் கால் ஸ்ட்ருப்பி. டைகர் அப்படின்னு நம்ம பொதுவாக தான் சொல்லுவோம், ஸோ இட் இஸ் சி. கேஜ் இட் இஸ் சி. ஸ்ட்ருப்பி அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்கிறோம், ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ பி. சீதா இஸ் செவன்த் ஒன், சீதா இஸ் பிளேயிங் வித் ஹர் பெட் பேரட், ஷீ கால்ஸ் இட் கரா. சீதா வந்து அவளோட பெட் பேரட் ஒரு கிளியோடு தான் விளையாண்டுட்டுருப்பா, அவள் வந்து அவர் அதை கரா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு கூப்பிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீதா பர்டிகுலராக சீதாங்கிற ஒரு பொண்ணை சொல்கிறாங்க, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ராப்பர் நவுன். பேரட் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க, பர்டிகுலராக சொல்லலை, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ சி. ஆனால் அந்த பேரட்டோட பேர் என்னது? கரா. ஸோ யூ தட் இஸ் கால்ட் அஸ் அ பி. பர்டிகுலராக சொன்னால் மட்டும்தான் ப்ராப்பர் நவுன், காமனாக பொதுவாக சொன்னாங்க அப்படின்னா தட் இஸ் காமன் நவுன்.
8th one, Sudha, Pina and Geeta are close friends. சுதான்னு ஒரு பர்டிகுலராக ஒரு பொண்ணை சொல்லியிருக்காங்க, பினான்னு ஒரு பர்டிகுலராக ஒரு பொண்ணை சொல்லியிருக்காங்க, கீதா அப்படின்னு பர்டிகுலராக ஒரு பொண்ணை சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் த்ரீ நேம்ஸ் ஆர் கால்டு ப்ராப்பர் நவுன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ காமன் நவுன். நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் டி, மேட்ச் த காமன் நவுன்ஸ் வித் த ப்ராப்பர் நவுன். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் காமன் நவுன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் ப்ராப்பர் நவுன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ யூ ஹாவ் டு மேட்ச். ஃபர்ஸ்ட் ஒன், கேர்ள். கேர்ள்னோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் காமன் நவுன்ஸ் எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணி பார்க்கணும். கேர்ள், கண்ட்ரி, சிட்டி, ஓஷன், பில்டிங், பிளானட், பிளாங்க், ஃபாரஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ராப்பர் நவுன்ஸில் வீனஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேன்ஸ், மைசூர் பேலஸ், அதுக்கப்புறம் பத்மினி, பங்களாதேஷ், இண்டோர், இந்தியன் ஓஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு மேட்ச். ஃபர்ஸ்ட் ஒன், கேர்ள். கேர்ளுக்கு என்ன ஆன்சர் வரும்? கேர்ள் இஸ் அ காமன் நவுன். இதுக்கு வந்து ப்ராப்பர் நவுன் என்ன வரும்? பத்மினி. கேர்ளோட பேர் பத்மினி. ஸோ ஈ இஸ் அ ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், கண்ட்ரி. கண்ட்ரிய நேம் என்ன கொடுத்துருக்காங்க? பங்களாதேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரி பங்களாதேஷ். ஸோ எஃப் இஸ் கால்ட் அஸ் அ டூ. தேர்ட் ஒன், சிட்டி. சிட்டி வந்து என்ன என்ன கொடுத்துருக்காங்க? இண்டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி இஸ் த ஆன்சர். ஓஷன், ஓஷன்ஸ்னால் என்ன ஆகுது? ஹச், இந்தியன் ஓஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், பில்டிங். பில்டிங்னா டி, மைசூர் பேலஸ். சிக்ஸ்த் ஒன், பிளானட், வீனஸ். ஏ. செவன்த் ஒன், பேங்க். பி ஒன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எயித் ஒன், ஃபாரஸ்ட். சென்ட்ரல் பேங்க்ஸ் இஸ் த ஆன்சர். ஸோ எயித் ஒன், சி. நெக்ஸ்ட் ஒன், ரோமன் நம்பர் இ. அண்டர்லைன் த காமன் நவுன்ஸ் அண்ட் சர்க்கிள் த ப்ராப்பர் நவுன்ஸ் இன் த ஸ்டோரி. இதில் காமன் நவுனை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும், ப்ராப்பர் நவுனை சர்க்கிள் பண்ணணும். தேர் வாஸ் அ கன்னிங் உல்ஃப் கால் ராய். உல்ஃப், தேர் வாஸ் அ கன்னிங் உல்ஃப். உல்ஃப் இஸ் அ நேம் ஆஃப் அ அனிமல். ஸோ ஐ ஹாவ் டு அண்டர்லைன், இட்ஸ் அ காமன் நவுன். ராய் இஸ் அ நேம் ஆஃப் அ உல்ஃப், இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன். ஸோ ஐ ஹாவ் டு சர்க்கிள். ஹி லிவ்ட் இன் அ ஃபாரஸ்ட் நியர் த டவுன் ஆஃப் நோட்டிங்கா. Forest town is a common thing, so you have to underline. Nottingham is the name of a town, so you have to circle. It's a proper noun. He saw three lambs building new houses near the forest. And the wolf enna pannadhu, moonu lamb, moonu aattukutti vandhu and the forest la house build pandradha paakudhu. So lambs, new houses, it's a common noun, so you have to underline. Forest also, the first lamb called lim. First lamb oda name enadhu? L-A-M, lim. So lamb abdingaradhu common noun, lim abdingaradhu and the lamb oda specific ana peru. So you have to circle, it's a proper noun. Then made a house of straw and started living in it. House straw is a common noun, so you have to underline. The wolf went to his door and asked him to open it. And the wolf வந்து கதவு கிட்ட போய் ஓபன் பண்ண சொல்லுது. The wolf door, இது ரெண்டுமே காமன் நவுன், ஸோ யூ ஹவ் டு அண்டர்லைன். த லேம்ப் டிட் நாட் ஓப்பன் த டோர். இந்த லேம்ப் வந்து கதவை திறக்கலை. ஸோ லேம்ப், டோர் இஸ் அ காமன் நவுன், யூ ஹவ் டு அண்டர்லைன். பட் த வுல்ஃப் பிலோ ரியலி ஹாட் ஆன் இட் அண்ட் டிஸ்ட்ராய்ட் ஹிஸ் ஹவுஸ். அது ரொம்ப கஷ்டப்பட்டு டிஸ்ட்ராய் பண்ணுது அந்த ஹவுஸை. ஸோ வுல்ஃப் ஹவுஸ் இஸ் அ காமன் நேம், ஸோ யூ ஹவ் டு அண்டர்லைன். த செகண்ட் லேம்ப் கால் சாம். அந்த செகண்ட் ஆட்டுக்குட்டியோட பேர் என்னது? சாம். சாம் வந்து பர்டிகுலராக அந்த செகண்ட் லேம்போட நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ proper noun, you have to circle. Sam made his house of wood. அது என்ன பண்ணுது? வுட்டில் கட்டியிருக்கு. வுட்டுனா மரத்தில் அதோடய வீடை கட்டியிருக்கு. ஃபஸ்ட் ஒன் வந்து எதில் கட்டியிருக்கு? ஸ்ட்ராவில் கட்டியிருக்கு. அதனால் அந்த உல்ஃப் போய் அந்த ஃபஸ்ட்டு லேம்போட லெம்மோட வீட்டை வந்து உடச்சிருச்சு, டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. செகண்ட் லேம்ப் வந்து சாம், அவர் அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஹவுஸை வந்து வுட்டில் கட்டியிருக்கு. ராய், அந்த உல்ஃப் போய் கதவு தட்டுது. நாக் ஹிஸ் டோர். ராய் இட்ஸ் அ நேம் ஆஃப் அ உல்ஃப், ஸோ யூ ஹாவ் டு சர்க்கிள். பட் சாம் டிட் நாட் ஓப்பன் இட். அந்த செகண்ட் லேம்ப் சாம் என்ன பண்ணுது? ஓப்பன் பண்ணலை. ஸோ ராய் என்டர் த ஹவுஸ் த்ரூ த சிம்னி அண்ட் ட்ரூவ் சாம் அவே. என்ன பண்ணுது? மேலே ஏறி அது கதவை திறக்காதனால அந்த சிம்னி வழியாக உள்ளே இறங்கி அந்த சாமை வந்து ட்ரோவ் த்ரோ பண்ணிடுது. ஸோ சாம் இஸ் அ ப்ராப்பர் நேம், யூ ஹாவ் டு சர்க்கிள். ரோ இஸ் அ ப்ராப்பர் நேம், யூ ஹாவ் டு சர்க்கிள். சிம்னி இஸ் அ காமன் நேம், யூ ஹாவ் டு அண்டர்லைன். லேம்ப் ஆல்சோ.
ஓகே நெக்ஸ்ட் பட் த தேர்ட் லேம்ப் கோல்டன் தேர்ட் லேம்ப் என்ன பண்ணுது கோல்டன் அப்படிங்கிறது வந்து வெரி கிளவர் ரொம்ப புத்திசாலி என்ன பண்ணுது அப்படின்னா ஹீ மேட் ஹிஸ் ஹவுஸ் வித் பிரிக்ஸ் அது வந்து செங்கல்ல வீடு கட்டுது பிரிக்ஸ்னா செங்கல் ஸோ ஹவுஸ் பிரிக்ஸ் இட்ஸ் அ நேம் ஆஃப் அ திங் இட்ஸ் ஃபார் காமன் நவுன் ஸோ யூ ஹவ் டு அண்டர்லைன் Soon the wolf came. Wolf is a common name. You have to underline. He climbed to the roof and entered the house through the chimney. மேலே ஏறி சிம்னி வழியா உள்ள நுழையலான்னு ட்ரை பண்ணுது. Gordon put a pot of boiling water under the chimney. ஆனால் Gordon என்ன பண்ணிடுது ரொம்ப கிளவரா அந்த சிம்னிக்கு கீழே மேலே அடுப்பில் தண்ணியை கொதிக்க வச்சிருது. Splash. The wolf fell into the pot of boiling water. மேலே இருந்து சிம்னி வழியாக கீழே குதிச்சோன்னு என்ன பண்ணுது அந்த பாய்லிங் வாட்டர் சுடுதண்ணிக்குள்ளே விழுந்த உடனே அதுக்கு தட்டு தட்டு மாதிரி எழுந்துருச்சு வெளியில் ஓடிடுது. ஸோ Gordon is a third lamp name. It's a proper noun. You have to circle. Pot. Water, chimney, wolf, pot, water is a common name. So you have to underline. Next one, now we move on to the third topic, collective nouns. Words that are the names of group of persons, place, animals and things are called collective nouns. Collective nouns, அப்படினாவே group தான். See the example, I gave my mother a bouquet of flowers. நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு பொக்கே ஆஃப் ஃப்ளார்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளார் கொடுக்கல, பொக்கே ஆஃப் ஃப்ளார்ஸ். இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ். செகண்ட் ஒன், ஐ ஹாவ் லாஸ் த பஞ்ச் ஆஃப் கீஸ். நான் பஞ்சாக ஒரு கீஸ் எல்லாம் போட்டு பஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன், அது எல்லாத்தையும் நான் தொலைச்சிட்டேன். ஸோ பஞ்ச் ஆஃப் கீஸ், ஒரு கீ கிடையாது, குரூப் ஆஃப் கீஸ், தட் இஸ் கால்ட் அஸ் பஞ்ச் ஆஃப் கீஸ். வி சா அ பிரைட் ஆஃப் லைன்ஸ் டூரிங் அவர் ட்ரிப் டு ஆஃப்ரிக்கா. ட்ரிப்பு போனப்போ நான் பார்த்தேன் ப்ரைட் ஆஃப் லயன்ஸ், அந்த மாதிரி லயன்ஸ் எல்லாம் கூட்டம் கூட்டமாக கும்பலாக போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் த சேம் கலெக்டிவ் நவுன் கேன் பி யூஸ் டு நேம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ். இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ்க்கும் நம்ம வந்து எல்லாமே சொல்லுவோம். எப்படி நம்ம ஃப்ளார்ஸ் கலெக்ஷனுக்கு பொக்கே ஆஃப் ஃப்ளார்ஸ், கீஸ் கலெக்ஷனுக்கு பஞ்ச் ஆஃப் கீஸ், அதே மாதிரி லைன்ஸ்க்கு ப்ரைட் ஆஃப் லைன்ஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி மற்ற வேர்ட்ஸ்க்கும் இருக்குது, மற்ற திங்ஸ்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ், அ பேக் ஆஃப் கார்ட்ஸ். நம்ம கார்ட்ஸ், கார்டு அப்படின்னா ஒரு கார்டுனா கார்டுன்னு சொல்லுவோம், ஆனால் குரூப் ஆஃப் கார்ட்ஸ் என்னன்னு சொல்லுவோம், பேக் ஆஃப் கார்ட்ஸ். என்னென்னா அ பேக் ஆஃப் வில்ஸ். அதுக்கப்புறம் அ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். ஒரு திராட்சை அப்படின்னா ஒன்று இருந்தால் நம்ம சொல்லவே மாட்டோம், திராட்சை எப்பவுமே கொத்து கொத்தாக தான் காமிக்கும். ஸோ கொத்து கொத்தாக தான் காய்க்கும். ஸோ அதனால் அ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், அ பஞ்ச் ஆஃப் கீஸ், அ ஹர்ட் ஆஃப் கேட்டில், அ ஹர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ். எலிஃபென்ட்டும் அப்படி தான் கூட்டம் கூட்டமாக தான் போகும், அதனால தான் அ ஹர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ். அ ஃப்ளோக் ஆஃப் பேர்ட்ஸ், அ ஃப்ளாக் ஆஃப் ஷீப். அந்த மாதிரி பேர்ட்ஸு, ஷீப்பு, பேர்ட்ஸு, ஸ்ட்ராக்ஸு, எலிஃபென்ட்ஸ், கேட்டில், கிரேப்ஸ், கீஸ், வில்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம கலெக்டிவ் நவுன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ், தேர் இஸ் அ பிக் க்ரௌட் அட் த ரயில்வே ஸ்டேஷன். அப்போ என்னது க்ரௌட் அப்படின்னா க்ரௌட் ஆஃப் பீப்புள், நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ அ பிக் க்ரௌட் அட் த ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கப்புறம் த சோர் ஆஃப் சிங்ஸ் வெரி வெல். சோர்னா சோர் ஆஃப் சிங்கர்ஸ், குரூப்பான குரூப்பாக சேர்ந்து சிங் பண்ணுவாங்க இல்லையா, சிங்கர்ஸ், குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் அதுவும். அதுக்கப்புறம் தீஸ் ஆர் சம் கலெக்டிவ் நவுன்ஸ் அண்ட் த காமன் நவுன்ஸ் தே ஆர் யூஸ்ட் வித் திஸ். இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம் என்னன்ட்டு. அ பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ், மியூசிக் ப்ளே பண்ணுவாங்களே அவங்கள என்ன சொல்லுவாங்க, பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ். அ க்ரூ ஆஃப் செயிலர்ஸ், அ ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸ், a google of g's, a group of children, a chest of drawers, a troop of dancers, a fleet of birds, a gang of thieves, a shoal of fish. இது எல்லாமே நீங்க வந்து படிக்கணும். ஓகே, then only you have you can write collective nouns. இது எல்லாத்தையும் படிச்சு ஞாபகம் வச்சிருந்தா மட்டும்தான் நீங்க collection of nouns வந்து சாரி கலெக்ஷன் ஆஃப் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கனா தான் நீங்க வந்து collective nouns எழுத முடியும். ஓகே, See here I gave some collective noun posters. A brood of chicks, strings of pearls, a bride of lions, a school of fish, a herd of cattle, a band of musicians. இந்த மாதிரி group mention பண்ணாவே that is called as a collective nouns. Words that are the names of groups of persons, places, animals and things are called collective nouns. Collective nouns-ல எப்பவுமே
ப்ளூரலாக தான் இருக்கும். சிங்குலராக ஒன்றே ஒன்று இருக்கவே இருக்காது, ப்ளூரலாக குரூப்பாக தான் இருக்கும் எல்லா திங்ஸு, பர்சன்ஸு, அனிமல்ஸு, பிளேசஸ் எல்லாமே. ஸோ யூ ஹாவ் டு கீப் எவ்ரி திங் இன் யுவர் மைண்ட், தென் ஒன்லி யூ கேன் ரைட் கலெக்டிவ் நவுன்ஸ். ஓகே, இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 21 ரோமன் நம்பர் எஃப், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் யூஸிங் சூட்டபிள் நவுன்ஸ். இந்த ஹெல்ப் பாக்ஸில் வேர்ட்ஸ் எல்லாம் நவுன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் கரெக்டான இதில் எடுத்து எழுதணும். ஓகே, அ பேர் ஆஃப் ட்ரௌசர்ஸ், அது மாதிரி ஃபஸ்ட்டு பாருங்கள். லைன்ஸ், கார்ட்ஸ், எக்ஸ், ட்ரௌசர்ஸ், ஸ்ட்ரிக்ஸ், பீப்புள், பீஸ், பிளேயர்ஸ். ஃபஸ்ட் ஒன் வந்து அ பேர் ஆஃப் ட்ரௌசர்ஸ், செகண்ட் ஒன் அ பேக் ஆஃப் cards, C-A-R-D-S, cards. Third one, a team of players. Fourth one, a pride of lines. Fifth one, a crowd of people. Sixth one, a clutch of eggs. Seventh one, a swarm of bees. Eighth one, a bundle of sticks. இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் தெரியணும் அப்படின்னா மேலே இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் மெமரியில் வச்சுருக்கணும். தென் ஒன்லி யூ கேன் ரைட். Next, page number 22, Roman number G. Choose the correct collective nouns to complete the sentences. First one, a dash of ships is standing in the harbor. Which one is the correct answer? Fleet or pack? Ships அப்படினாவே fleet of ships. Second one, father lost his dash of keys yesterday. என்ன ஒரு பஞ்ச் ஆஃப் கீஸா பேக்கேஜ் ஆஃப் கீஸா? பஞ்ச் ஆஃப் கீஸ் இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ட் ஒன், அ டேஷ் ஆஃப் பேப்பர்ஸ் லே ஆன் த ஷெல்ஃப். வாட்ஸ் த கரெக்ட் ஆன்சர்? பேக் ஆர் ஷெல் ஷீஃப். ஸோ SHEAF, ஷெஃப் இஸ் த ஷெஃப் ஆஃப் பேப்பர்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன், மினு மேட் அ டேஷ் ஆஃப் ஸ்டோன்ஸ் நியர் த கேட். பஞ்ச் ஆஃப் பைலா, பைல், P-I-L-E, பைல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Fifth one, there was a dash of bees around the honeycomb. Group of swarm of bees, abdinave swarm da. So swarm of bees. You can see a dash of elephants in the forest. Pride a herd, so herd, H-E-R-D, herd of elephants. Seventh one, the dash of musicians played lively music. Team of band, so band of musicians. Eighth one, I can see a dash of stars from the roof. Cluster or bunch? Cluster, C-L-U-S-T-R, cluster of stars. Ninth one, the master feed his horse a dash of hay. Bundle of bunch, bundle of hay. Hay na nada, vaikol. He bought a dash of grapes from the market. Grapes eppadi irukum? Bunch ada irukum, payada irukal. So, bunch of grapes. So now we are going to see material nouns, words which are names of materials used for making other things are called material nouns. Or material use panni edavadhu or things pandranga appadina that is called material nouns. Words which are names of materials used for making other things, and the materials vachi innor things edavadhu uruvaaknave that is called material nouns. For example, he put the wood in the fireplace. Second one, we use silver to make jewelry. This statue is made up of bronze. You should always handle glass carefully. So in the examples la wood, silver, bronze, glass, idellame or materials da. So these are all called material nouns. Page number 22, Roman number H. Underline the nouns and mention whether these are material nouns or collective nouns or common nouns. இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸில் மெட்டீரியல் நவுன்ஸா, காமன் நவுனா, கலெக்டிவ் நவுனா நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் ஒன், எலிஃபென்ட் ட்ரங்க்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஐவரி. ஐவரின்னா எலிஃபென்ட்டோட ட்ரங்க்ஸ்னால் என்னது, அந்த துதிக்கை பக்கத்தில் அந்த தந்தம் இருக்கு இல்லையா, அது என்ன, அது என்ன ஐவரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த துதிக்கை. ஸோ எலிஃபென்ட் ட்ரங்க்ஸ் இஸ் அ காமன் நவுன், ஐவரி இஸ் அ மெட்டீரியல் நவுன். ஸோ அதுலேருந்து நிறைய ப்ராடக்ட் எல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த தந்தத்தை யூஸ் பண்ணி, அதனால தான் யானையெல்லாம் நிறைய பேர் கொள்ள ட்ரை பண்ணுவாங்க அந்த தந்தத்துக்காக. ஸோ ஐவரி யூஸ் பண்ணி நிறைய மெட்டீரியல்ஸ் தயாரிக்க முடியும், அதனால் அது மெட்டீரியல் நவுன். செகண்ட் ஒன், த பெஷண்ட் மேட் ஹிஸ் ஹவுஸ் ஃப்ரம் பிரீக்ஸ். அப்படின்னா பெஷண்ட் அப்படிங்கிறது காமன் நவுன், ஹவுஸும் காமன் நவுன், பிரீக்ஸ் அப்படிங்கிறது மெட்டீரியல் நவுன். தேர்ட் ஒன், கபீர் ப்ரெசன்டட் த பொக்கே டு மிஸ் மிஸ்ஸஸ் கோம்ஸ்.
கபீர் அப்படின்னு பர்டிகுலராக ஒரு பேர் சொல்லியிருக்காங்க, அது வந்து ப்ராப்பர் நாள், ஆனால் இங்கே கேட்காதனால நம்ம எழுதலை. பொக்கே அப்படிங்கிறது பொக்கே ஆஃப் ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ இட்ஸ் அ கலெக்டிவ் குரூப், கலெக்டிவ் நாள். மிஸ்ஸஸ் கோம்ஸ். ஃபோர்த் ஒன், த ரெஸ்டாரண்ட் வாஸ் டெக்கரேட்டட் வித் கிளே ஸ்டாச்சஸ் ஸ்டாச்சூஸ். த ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது வந்து காமன் நாள், மே கிளே அப்படிங்கிறது மெட்டீரியல் நாள், ஸ்டாச்சூஸ் அப்படிங்கிறது காமன் நாள். ஃபிஃப்த் ஒன், வி கெட் மில்க் ஃப்ரம் சில்க் வோம்ஸ், சாரி வி கெட் சில்க் ஃப்ரம் சில்க் வோம்ஸ். அப்படி சில்க் அப்படிங்கிறது மெட்டீரியல் நவுன், சில்க் வோம்ஸ் அப்படிங்கிறது வந்து காமன் நவுன். சிக்ஸ்த் ஒன், திஸ் பாக்ஸ் இஸ் லைட் பிகாஸ் இட் இஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக். பாக்ஸ் அப்படிங்கிறது காமன் நவுன், பிளாஸ்டிக் அப்படிங்கிறது மெட்டீரியல் நவுன், ஒரு பிளாஸ்டிக்கை உருக்கி தான் வந்து செய்வாங்க, ஸோ பிளாஸ்டிக் இஸ் அ மெட்டீரியல் நவுன். செவன்த் ஒன், த பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் played for the audience, the band of musicians, அது வந்து collective nouns. audience அப்படிங்கிறது common noun. எயித்து ஒன், we should not waste paper, so paper அப்படிங்கிறது common noun. children, so far we come across, we saw nouns, collective nouns, common nouns, proper noun and material noun. what are all the nouns? common noun, ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், நாலு நவுன்ஸ் பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு நவுன்ஸ்னால் என்ன, வேர்ட்ஸ் விச் நேம் பர்சன்ஸ் பிளேசஸ் அனிமல்ஸ் ஆர் திங்ஸ் ஆர் நவுன்ஸ். வாட் இஸ் மீன் பை ஏ காமன் நவுன், காமன் நேம்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் பிளேசஸ் அனிமல்ஸ் ஆர் திங்ஸ் ஆர் காமன் நவுன்ஸ். வாட் இஸ் மீன் பை ஏ ப்ராப்பர் நவுன், ஸ்பெஷல் நேம்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் பிளேசஸ் அனிமல்ஸ் ஆர் திங்ஸ் ஆர் proper nouns. what is mean by a collective noun, words which are noun names of a group of things are called collective nouns. what is mean by a material nouns, words which are names of materials from which other things are made or material nouns. nouns na enadhu, name of a person, ஒரு பர்சனோட நேம், ஒரு பர்சனையோ ஒரு பிளேஸையோ ஒரு அனிமல்ஸையோ ஒரு திங்ஸையோ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து நவுன்ஸ். அந்த மாதிரி சொல்கிற ஒரு பர்சன் பிளேஸ் அனிமல்ஸ் திங்ஸை வந்து காமனாக நம்ம சொல்லிட்டு விட்டுட்டோம்னா தட் இஸ் காமன் நவுன். ஆனால் அப்படி காமனாக சொல்லாமல் ஒரு பர்டிகுலர் பர்சனையோ பர்டிகுலர் அனிமலையோ பர்டிகுலர் திங்ஸையோ பர்டிகுலர் பிளேஸையோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொன்னோன்னா அது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் கேபிட்டலைஸ்டு, மேக்ஸ் கேபிட்டலைஸில் தான் கேபிட்டல் லெட்டர் தான் ஸ்டார்ட் ஆகும் ப்ராப்பர் நவுன். கலெக்டிவ் நவுன்னா குரூப் ஆஃப் திங்ஸு, குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் பிளேஸஸு, குரூப் ஆஃப் பிளேஸஸ், இது எல்லாமே நம்ம சொல்கிறது கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன்ஸ்னாவே குரூப் தான். ஸோ யூ ஹாவ் டு கீப் தட் வேர்ட்ஸ் இன் யுவர் மைண்ட். ஓகே, பஞ்ச் ஆஃப் கீஸ் அந்த மாதிரி அதெல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி மெட்டீரியல் நவுன்ஸ்னால் அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி வேறு ஒரு திங்ஸ் நம்ம ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி சொல்கிற எல்லாமே வந்து மெட்டீரியல் நவுன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஐவரி, பிரீக்ஸு, செங்கல், சில்க்கு, இது எல்லாமே மெட்டீரியல் நவுன்ஸ். ஓகே சில்ட்ரன், ஐ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட். யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ. யூ ஷுட் ஃபினிஷ் யுவர் கிராமர் புக் எக்ஸசைசஸ். தேங்க்யூ சில்ட்ரன்.